பொதுவா மனுஷங்கள்லாம் வீட்டுல வாழ்வாங்க, பயங்கரமான மிருகம்லாம் காட்டுல வாழும், அதே மாதிரி பறவைங்கள்லாம் மோஸ்டா மரத்துல வாழும்ல. இப்படி ஒவ்வொரு உயிரினமும் வாழுற இடத்தை தான் அந்த உயிரினத்தோட ஹாபிட்டட், அதாவது வாழிடம் அப்படின்னு சொல்றோம். இந்த வாழிடம் அந்த உயிரினம் உயிர் வாழறதுக்கு மட்டும் இல்லாம அந்த உயிரினம் ரீப்ரொடக்ஷன், அதாவது இனப்பெருக்கம் செஞ்சு தன்னோட இனத்தை பெருக்கிறதுக்கு ஏத்த இடமாவும் இருக்கு. பொதுவா ஆழமான கடல்ல இருந்து மலை உச்சி வரைக்கும் தெரியற எல்லாமே பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வாழ்ற ஹாபிட்டட் தான். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் ஃபர்ஸ்ட் மண்டேவை வேர்ல்ட் ஹாபிட்டேட் டே அதாவது உலக வாழிட நாளாக கொண்டாடுறாங்க. ஆமா, உயிர் வாழிட இடம்னு சொன்னதும் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது? இந்த யூனிவர்ஸ்லயே பூமி, அதாவது எர்த் தான் உயிர் வாழறதுக்கு ஏத்த இடமா இருக்கு. அப்போ பூமியில இருக்க எல்லாரும் ஒரே உயிரினமானு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு உயிரினமும் அது இருக்க இடத்துக்கு ஏத்த மாதிரி தனித்தன்மையோட மாறுபட்டு இருக்கும். இப்போ பூமியில இருக்க வாழிடத்தை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு அக்வாட்டிக் ஹாபிட்டட், அதாவது நீர் வாழிடம். இன்னொன்னு டெரஸ்டியல் ஹாபிட்டட், அதாவது நில வாழிடம். முதல்ல நீர் வாழிடத்தை பத்தி பார்ப்போம். பொதுவா எப்பவுமே தண்ணி சூழ்ந்திருக்க இடத்தையும் அப்பப்போ தண்ணி சூழ்ந்திருக்க இடத்தையும் தான் நீர் வாழிடம் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குளத்துல இருக்கிற ஒரு செடி, உதாரணத்துக்கு தாமரை, அதாவது லோட்டஸ். அந்த லோட்டஸோட இலைகள்லாம் தண்ணியில மிதக்கும். அதோட ஸ்டெம், அதாவது தண்டு பகுதி, தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும். அதே மாதிரி அதோட வேர்லாம் தண்ணிக்கு அடியில இருக்கிற சேற்று பகுதியில புதஞ்சிருக்கும். அப்போ தண்ணியில இருக்கிறதுனால இந்த லோட்டஸ நம்ம நீர் வாழிடத்துல வாழற பிளான்ட்னு சொல்லலாமா? ஆமா, சொல்லலாம். இந்த அக்வாட்டிக் ஹாபிட்டட்டை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஃப்ரெஷ் வாட்டர் ஹாபிட்டட், அதாவது நன்னீர் வாழிடம். இன்னொன்னு மரைன் வாட்டர் ஹாபிட்டட், அதாவது கடல் நீர் வாழிடம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஹாபிட்டட் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப சுத்தமான தண்ணி இருக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள், இது எல்லாத்தையும் நம்ம நன்னீர் வாழிடம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழ்றதுக்கு ஏத்த பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் ஹயாசின்த், வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ், அதாவது ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை. இந்த மாதிரி தண்ணில வாழற பிளான்ஸோட வேர் பகுதி பெருசா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஆனா இந்த பிளான்ஸோட லீவ்ஸ்லயும் ஸ்டெம் பார்ட்லயும் ஏர் சாம்பர்ஸ், அதாவது காற்றறைகள் இருக்கிறதுனால அந்த பிளான்ஸால தண்ணில ஃப்ளோட் பண்ண முடியும், அதாவது மிதக்க முடியும். அடுத்தது மரைன் வாட்டர் ஹாபிட்டட் பத்தி பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொன்னல, பூமி தான் உயிர் வாழறதுக்கு ஏத்த இடம்னு. நம்ம ஸ்பேஸ், அதாவது விண்வெளியில இருந்து இந்த பூமியை பார்த்தா அது மோஸ்டா ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம பூமி 70%க்கும் மேல கடலால சூழப்பட்டிருக்கு. அப்போ இந்த கடல்லையும் உயிரினங்கள் இருக்குமா? என்னங்க சொல்றீங்க, கடல் தண்ணி தான் உப்பு கரிக்குமே, அப்புறம் எப்படி செடிகளாலையும் அனிமல்ஸாலையும் அதுல உயிர் வாழ முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி உப்பு தண்ணியில வாழறதுக்குன்னே அந்த உயிரினங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனா இந்த கடல் தண்ணியில வாழற பிளான்ஸ் மட்டுமே இந்த உலகத்துல நடக்கிற ஒளி சேர்க்கை, அதாவது போட்டோசிந்தசிஸ்ல 40% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த மாதிரி கடல் தண்ணியில வாழறதுக்கு ஏத்த பிளான்ஸ் பாத்தீங்கன்னா மரைன் ஆல்கே, சீ கிராசஸ், மாஸ் கிராசஸ், ஃபைட்டோபிளாங்டன்ஸ், அதாவது கடல் பாசிகள், கடல் புற்கள், சதுப்பு நில புற்கள் மற்றும் தாவர மிதவைகள். அடுத்துதான் நம்ம இப்போ நில வாழிடம் பத்தி பார்க்க போறோம். நிலத்துல பொதுவா என்னெல்லாம் இருக்கும்? ஃபார்ம்ஸ், அதாவது பண்ணைகள், பெரிய பெரிய பில்டிங்ஸ்னு நிறைய இருக்கும்ல. ஆனா இதெல்லாம் மனுஷங்களால உருவாக்கப்பட்டது. அப்ப நேச்சுரலா நிலத்துல என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா காடுகள், புல்வெளிகள், மலைகள், அப்புறம் பாலைவனங்கள். இது எல்லாத்தையும் நில வாழிடங்கள், அதாவது டெரஸ்டியல் ஹாபிட்டட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெரஸ்டியல் ஹாபிட்டட் ஒரு கான்டினென்ட், அதாவது கண்டம் அளவுக்கு பெருசாவும் இருக்கலாம், இல்ல ஒரு ஐலண்ட், அதாவது தீவு அளவுக்கு சின்னதாவும் இருக்கலாம். உலகத்துல இருக்கிற மொத்த ஹாபிட்டட்ல 28% இந்த டெரஸ்டியல் ஹாபிட்டட்டால ஆனதுதான். இப்ப உங்களுக்கு தோணலாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 70% உலகம் கடலால ஆகியிருக்கு, இப்ப சொன்ன மாதிரி 28% உலகம் நிலத்தால ஆகியிருக்குன்னு. அப்போ மீதி 2% என்னவா இருக்கும்? அந்த 2% ரொம்ப சுத்தமான தண்ணி, ஐஸாவும் கிளேசியஸாவும் இருக்கும். இப்ப இந்த டெரஸ்டியல் ஹாபிட்டட்க்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாமா? எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ், அதாவது பசுமை மாறா காடுகள் மற்றும் முட்புதர் காடுகளை சொல்லலாம். இந்த நில வாழிடத்தை மூணா பிரிக்கலாம். ஃபாரஸ்ட், அதாவது காடுகள்,
அடுத்தது கிராஸ்லேண்ட் அதாவது புல்வெளிகள், அடுத்தது டெசர்ட் அதாவது பாலைவனங்கள். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஹாபிட்டட் பத்தி பார்க்க போறோம். காட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். மொத்தம் மூணு வகையான காடுகள் இருக்கு. அது என்னென்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் ஃபாரஸ்ட். அதாவது வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள். இந்த காடுகள்ல ஆனுவல் ரெயின்ஃபால் 25 சென்டிமீட்டர்ல இருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கிராஸ்லேண்ட் ஹாபிட்டட் பத்தி பார்க்க போறோம். இந்த இடத்துல புற்கள் அதிகமா இருக்கும். இந்த புற்கள்லாம் ரொம்ப சின்ன சைஸ்ல இருந்து ரொம்ப பெரிய சைஸ் அளவு வரைக்கும் வளரும். உதாரணத்துக்கு சவன்னா கிராஸ்லேண்ட சொல்லலாம். அடுத்தது நம்ம டெசர்ட் ஹாபிட்டட் பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு டெசர்ட்னு சொன்னதும் என்ன ஞாபகம் வருது? தார், சஹாரா மாதிரியான டெசர்ட்ஸ் தானே. எந்த இடத்துல தண்ணி அளவு ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கோ அந்த இடத்த தான் நம்ம டெசர்ட்னு சொல்கிறோம். இந்த டெசர்ட் தான் பூமியில் இருக்கிறதுலையே ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய பிளேஸ். இங்கே வெறும் 25 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் இருக்கும். பூமியில் இருக்க மொத்த நிலப்பகுதியில் 20% இந்த டெசர்ட்ஸால் ஆனது தான். இந்த இடத்துல வாழற பிளான்ஸோட லீவ்ஸ்லாம் தண்ணியையும் மினரல்ஸையும் தனக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால ரொம்ப திக்கா இருக்கும். கேக்டஸ் அதாவது கள்ளி தாவரங்கள்ல லீவ்ஸ்லாம் முற்களா மாறி இருக்கும். அதனால அது தன்னோட ஸ்டெம்ல தண்ணியை சேர்த்து வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட ரூட்ஸ் நல்ல ஆழமா போய் மண்ணுக்கு அடியில இருக்கிற தண்ணியை கூட தேடி உறிஞ்சிக்கும். இது மொத்தம் 4 வகையா பிரிக்கலாம். ஹாட் ட்ரை டெசர்ட்ஸ், செமி ஆரிட் டெசர்ட்ஸ், கோஸ்டல் டெசர்ட்ஸ் அண்ட் கோல்ட் டெசர்ட்ஸ். அதாவது வெப்பமான வறண்ட பாலைவனங்கள், மித வெப்பமான பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள் மற்றும் குளிர் பாலைவனங்கள். இந்த டெசர்ட் ஹாபிட்டட்ல வாழக்கூடிய சில பிளான்ஸ் என்னன்னு பார்ப்போமா? கேக்டஸ் அதாவது சப்பாத்தி கள்ளி, அகே, ஆலோ அதாவது சோற்று கற்றாழை, பிரையோஃபில்லம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வாழிடம்னா என்ன, வாழிடத்தோட டைப்ஸ்லாம் என்னென்னு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.